வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நாம் ஹீப்ரு மொழியில் வழங்கப்படும் சில தமிழ் சொற்களை காண்போம். அரி, ARIY, அரி என்ற ஒரு சொல் ஹீப்ரு மொழியில் காணப்படுகிறது. இந்த ஹீப்ரு சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் லயன் என்ற பொருளாகும். லயன் என்றால் சிங்கம், சிம்மம். அரி, ARIY என்ற ஹீப்ரு சொல்லினுடைய பொருள் லயன், சிங்கம், சிம்மம். அதனுடைய தூய தமிழ் சொல் என்னவென்றால் அரிமா. அரிமா என்ற ஒரு தூய தமிழ் சொல்லானது அங்கே அரி என்று வழங்கப்படுகிறது. மா என்ற விகுதி எழுத்து அங்கே விடுபட்டிருக்கிறது. ஆக அரிமா அங்கே அரி என்று வழங்கப்படுகிறது. மேலும் நண்பர்களே, இந்த ரா என்ற ஒரு எழுத்தை பற்றி நாம் கூடுதலாக கவனிக்க வேண்டும். ரா என்றால் அதை கதிரவனை குறிக்கிறது. அந்த ரா தான் எஜிப்சிய மொழியில் எஜிப்சிய மக்களிடையே பேராதரவு பெற்ற ஒரு எழுத்தாக காணப்பட்டது. கா, ரா, பா. ஆக கா என்றாலும் கதிரனை குறிக்கிறது, வானத்தை குறிக்கிறது. ரா என்றால் கதிரனை குறிக்கிறது. அதிலிருந்து தான் மாறன் என்ற உயிர், உயிர் மாறன், ராமன், நாராயணன் என்ற சொற்கள் எல்லாம் உருவாகின்றன. ஆக ரா என்ற எழுத்து அரிமாவை குறிக்கிறது. அரிமா என்பது கதிரவனை குறிக்கிறது. சன் காட், கதிரவனை நாம் தெய்வமாக வழங்கும்போது அரிமா என்பது கதிரவனை குறிக்கிறது. மேலும் ஹீப்ரு சொல்லில், ஹீப்ரு மொழியில் எஸ்கல், எஸ்கொல், ESH, எஸ்கொல், KHOLE, கொல் என்ற எஸ்கல் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இந்த சொல்லுடைய பொருள் என்னவென்றால் கிளஸ்டர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ற பொருளாகும். கனி குலை என்ற பொருளாகும். ஆக எஸ்கல் என்றால் குலை. அதை கா என்ற எழுத்தை நான் இரண்டு முறை சூத்திரமாக படிக்கிறேன். அதை கனி குலை என்று படிக்க வேண்டும். ஆக குலை, பஞ்ச், கிளஸ்டர் என்ற பொருளுடைய தமிழ் சொல்லான குலை என்பது அங்கே அப்படியே வழங்கப்படுகிறது. எஸ்கல் என்று எஸ் என்ற எழுத்திற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அது ஒரு பொருளற்ற ஒரு எழுத்தாகும். ஆக எஸ்கல், எஸ்கல் என்றால் காய் கனிகளின் குலை, பஞ்ச் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ற பொருளாகும். ஆக குலை என்ற தூய தமிழ் சொல்லானது அங்கே அப்படியே வழங்கப்படுகிறது. அரிமா என்று தமிழ் சொல்லானது அங்கே அரி என்று வழங்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.